வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு மட்டன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கிலோ மட்டனை குக்கர்ல சேர்த்திக்கலாம். அதுக்கு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிதமான சூட்ல 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடங்கனதும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி நல்லா வெந்திருச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மட்டன் கிரேவி பண்ணிரலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துர்க்கேன். அது சூடு பண்ணிரலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதல ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வதங்கினதும் இதில் கொஞ்சமா உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்திடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். இதெல்லாம் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பச்சை வாசனை போனதும் இதில் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா தொக்கு மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததும் அதில் வேக வச்சுருக்க மட்டனும் அதோட தண்ணியும் சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா திக்கானதும் இதில் கடைசியாக மல்லியில் தூவி பரிமாறிடலாம். அவ்வளோதான், மட்டன் கிரேவி ரெடி. இது பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும்.